எந்த ஒரு தொற்று நோயும் இதுவரைக்கும் நம்ம இந்த வெள்ள பாதிக்கப்பட்ட பகுதிகளில் காணப்படவில்லை. தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்க சொல்லியிருந்தது. அடிப்படையில் முதல்ல வந்து இறந்த நம்ம எலிக்களோ இல்லையா வந்து தெருநாய்க்கள் இறந்த இதை வந்து பாதுகாப்பான முறையில் நம்ம வந்து டிஸ்போஸ் மாநகராட்சியும் நகராட்சி மூலமாக பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த முன்னெச்சரிக்கை முகாம்கள் சுமார் இந்த இந்த சீசனில் வந்து நேற்றைய தினம் முடிய 54,248 முன்னெச்சரிக்கை முகாம்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆணைக்கிணங்க நடத்தப்பட்டதுங்க. அதில் இதுவரைக்கும் 56.35 லட்சம் நபர்கள் இந்த முகாம்களை வந்து தன்னை பரிசோதித்திருக்கார்கள்ங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இந்திய மருந்தான நிலவேம்பை வந்து இந்த தமிழ்நாடு முழுக்கும் பாதிக்கப்பட்ட பகுதியில் இதுவரைக்கும் 70 லட்சம் பேர் பயன்பெற்றிருக்காங்க. தற்பொழுது எங்களுக்கு வந்து பல்வேறு நடவடிக்கை எடுக்கும் பொழுது நாங்கள் வந்து மாநகராட்சியோட இந்த தெருக்களில் ப்ளீச்சிங் பவுடர் போடுறது, அவங்க வந்து குப்பை அகற்றி இந்த மாதிரி ட்ரைனேஜ் எல்லாம் சீர் செய்யும் பொழுது வீட்டுக்கு வீடு பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நம்ம வந்து சுகாதார ஆய்வாளர்கள் மற்றும் கிராம சுகாதார செவிலியர்களை பயன்படுத்தி 1 kg முதலமைச்சர் ஆணைக்கிணங்க 1 kg ப்ளீச்சிங் பவுடர் வழங்குவது, அதே மாதிரி குளோரின் டேப்லெட்ஸ் வழங்கி கொண்டு வந்துகிறோம். இப்போ எங்களுக்கு மெயினாக பொதுமக்கள் சைடில் உள்ள ஒத்துழைப்பு எந்த விதத்தில் தேவை என்றால், இந்த பலர் வந்து பர்டிகுலர்லி இந்த கரையோர பகுதிகளில் இந்த கிரவுண்ட் லெவலில் கிணறு வச்சுருக்காங்க, மூடிய கிணறுகள். பர்டிகுலர்லி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சத்யாநகர், எம்ஜிஆர் நகர், அதே மாதிரி இந்த ஜாஃபர்கான் பேட்டையில் பர்டிகுலர்லி இந்த அடையார் ஏரிக்கு இருபுறமும் கோட்டூர்புறத்தில் அதே மாதிரி அப் டு இந்த கலைமகள் நகர் அந்த வரைக்குமே நிறைய இந்த கிரவுண்ட் லெவல் கிணறு வச்சுருக்காங்க. இதுலேயும் நம்ம வந்து இது போட வேண்டும், ப்ளீச்சிங் பவுடர். அதற்காக தனி குழுக்கள் அமைக்கப்பட்டு அந்த பகுதிகளில் உள்ள கிணறுலையும் நாங்கள் ப்ளீச்சிங் பவுடர் வந்து பொது சுகாதாரத்துறை மூலமாக முதலமைச்சர் ஆணைக்கிணங்க வழங்க உள்ளோம்ங்க. அதுக்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும். இரண்டாவது, பொதுமக்கள் ஒத்துழைப்பு தர வேண்டியது என்னென்னா, ஏதாவது ஒரு வீட்டில் காய்ச்சலோ இல்லையா வயிற்றுப்போக்கு அறிகுறி இருந்தாலோ உடனடியாக அருகாமையில் உள்ள இந்த மருத்துவ முகாம்களில் நடமாடும் மருத்துவ முகாம்கள் மற்றும் ஸ்டாட்டிக் மருத்துவ முகாம்கள் பண்ணுறோம். அதே மாதிரி நம்ம மருத்துவக் கல்வி இயக்குநரகத்தின் கீழ் இருக்கிற 10 மருத்துவமனைகள் அனைத்து வசதிகளும் என்று கவனக்குறவாமல் இல்லாமல் இதுவரைக்கும் எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்த ஒத்துழைப்பை தொடர்ந்து அந்த மாதிரி உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும், வீட்டிலிருந்து மருந்து அருந்தக்கூடாது. மூன்றாவது, இப்போ வந்து வெயில் வந்து விட்டதனால் சில இடத்தில் நம்ம பிளாஸ்டிக் கழிவுகள் ஏற்கனவே நம்ம இந்த டெங்கு கசு முழுமையாக ஒழிக்கப்பட்டு விட்ட போதிலும் மீண்டும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் தயவுசெய்து இந்த தண்ணியை சேகரிக்கும் பொழுது மூடி வைக்க வேண்டும் என்ற அறிவுரையும், பர்டிகுலர்லி இந்த பாதிக்கப்பட்ட பகுதிகள், தண்ணி தேங்கிய பகுதிகள், சாலி கிராமம், அதே மாதிரி கூவத்துக்கு இருபுறமும், பக்கிங்ஹாம் கனாலுக்கு இருபுறமும், அதே மாதிரி அடையார் கால்வாய்க்கு இருபுறமும் அந்த வேண்டுகோள் நம்ம வந்து மைக் ஃபெசிலிட்டி மூலமாகவும் சொல்லிகிட்ருக்கோம். பொதுமக்கள்கிட்டையும் அந்த வேண்டுகோள் விடுக்கிறோங்க.